மாவு போண்டா பண்ணுறக்கு ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கோதுமை மாவு, அரை கப் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தயிர் அரை கப், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற அரை கப் கோதுமை மாவு, அரை கப் கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு மாவும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கோதுமை மாவு அரை கப்பு, கடலை மாவு அரை கப்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், ஸோ உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, நறுக்கிய கொத்தமல்லி தழைகள், புளிப்பில்லாத தயிர் அரை கப். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு கால் டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றின தயிர் பத்தல அப்படின்னா கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் அரை கப்பு போல் சேர்த்திக்கோங்க, ஏன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா புளிப்பு சுவை தான் அதிகம் கொடுக்கும். அதனால் தயிர் வந்து அரை கப் சேர்த்துனிங்கன்னா போதுமானது. புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக சேர்த்திக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு போதும், ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற நீர் வேற இறங்கும். இந்த அளவுக்கு பிடிச்சி போடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் பொறிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிருந்தேன், எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் மாவு போடுறது ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு திருப்புங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா புரட்டி போடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை தீயை குறைச்சிட்டு இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அரிசி மாவை வச்சு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு பக்கோடா ரெசிபி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.